இன்றைய முக்கிய செய்திகள். கனடிய செய்திகள். இலங்கையில் கருப்பு ஜூலை இன கலவரம் 1983 நடைபெற்றது. தற்போது 38 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. இதனை நினைவு கூறும் வகையில் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வெளியிட்டுள்ள அறிக்கையில், கனடிய தமிழர்களுடனும் உலகளாவிய ரீதியில் வாழும் தமிழ் சமூகத்துடனும் ஒன்றிணைந்த இலங்கையில் இடம்பெற்ற கருப்பு ஜூலை இன கலவரத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூறுகிறோம் என்று தமது அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருப்பு ஜூலை இன கலவரத்தாலும் போரின் காரணமாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தமது அன்பிற்குரியவர்களை இழந்தவர்களுக்கும் கனடா அரசு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகள். பனைமரம் தமிழர் நிலத்தின் அடையாளம், தமிழ்நாட்டின் தேசிய மரம், தமிழ் மொழியை சுமந்து வந்த பெட்டகம், நீர்நிலைகளின் காவலன், மழை ஈர்ப்பு மையம், தற்சார்பு பொருளாதாரத்தின் ஆணிவேர், இந்த பூமி பந்தின் கற்பக தரு, இப்படிப்பட்ட உன்னதமான பனை மரங்களை இன்று வேரோடு வெட்டி சாய்க்கின்றன. இந்த மர கொலைகளை உடனடியாக தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இது தொடர்பாக தமது கண்டனத்தையும் வ கௌதமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பனைகள் அழிக்கப்படுவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் உறுதிமிக்க ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு உருவாக்க வேண்டும் என்றும் திரு கௌதமன் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் அவர் அதிகமாக பனைகளை நடுவதற்கு தமிழ்நாடு அரசு தீவிரம் காட்ட வேண்டும், பனைகளை வெட்டும் வெட்ட அனுமதிக்கும் நபர்கள் மீது இந்திய ஒன்றிய அவமதிப்பு சட்டத்தின் கீழ் கடும் சிறை தண்டனையும் அபராதமும், பனைகளை கடத்தும் லாரி ஓட்டுநர்களின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்யவும், எரிபொருளுக்காக பனைகளை பயன்படுத்தும் செங்கல் சூளைகள் தொழில் நிறுவனங்களை இழுத்து மூடி சீல் வைப்பதோடு அவற்றின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் அரசு தீவிரம் காட்ட வேண்டும் என்று கௌதமன் தெரிவித்துள்ளார். வன்மையாக கண்டிக்கிறேன். இது வந்து தமிழக அரசு இனியும் வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மரங்களில் அதனுடைய வேர்லேருந்து நுனி வரைக்கும் மருத்துவ குணம் மட்டுமில்லை, இந்த மண்ணுக்கான ஒரு தாயாகவும் விளங்குகிற மரம் எதுன்னா அது பனை மரம் தான். மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொரோனா பேரிடர் தடுப்பு நடவடிக்கைக்காக காரில் பயணம் மேற்கொண்டார். பூவிருந்தவல்லி பகுதியாக அவர் சென்றபோது அங்கு சாலை விபத்தில் சிக்கிய நபர் ஒருவரை கண்டு உடனடியாக தனது காரில் ஏற்றி முதலுதவி சிகிச்சைக்காக பூந்தமல்லி தாலுகா மருத்துவமனையில் அனுமதித்தார். பின்னர் அவர் மேல் சிகிச்சைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மாற்றப்பட்டார். தற்போது அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்திய குழந்தைகள் மருத்துவ குழுமம் தமிழ்நாடு மாநில பிரிவு சார்பாக இணையவழி கூட்டம் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டார். கோவிட் 19 மூன்றாவது அலை குழந்தைகளை பாதிக்காத வகையில் முன்னேற்பாடு தடுப்பு நடவடிக்கை என்ற தலைப்பில் அவர் சிறப்புரை நிகழ்த்தினார். தமிழக முதல்வர் அவர்கள் வந்தால் முதல் அலைக்கும் இரண்டாம் அலைக்குமான அந்த நிலையினை நாம் பார்த்தோம். முதல் அலையின் போது சொல்லப்பட்டது என்பது இரண்டாவது அலை வராது என்கின்ற அந்த உறுதியோடு இருந்த காரணத்தினால்தான் இரண்டாவது அலைக்கான அந்த கட்டமைப்பை ஏற்படுத்துவதில் சற்று சுணக்கம் ஏற்பட்டது. அதன் விளைவாக நாம் அனுபவித்த கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஒன்றியம் எனும் வார்த்தையை கூறி ஒப்பேற்றி விடலாம் என எண்ணாமல் அம்மையார் மம்தா பானர்ஜியை போல உளமாற ஒன்றியத்தை ஆளும் பாஜக அரசின் கொடுங்கோன்மையை எதிர்க்க திமுக அரசு முன்வர வேண்டும் என்று தனது டுவிட்டர் பகுதியில் மிக நீளமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். மத்திய அரசின் நாசக்கார திட்டங்களில் இருந்தும் சட்டங்களில் இருந்தும் தமிழ்நாட்டை பேணி காத்து மாநிலத்தின் மண் உரிமையையும் தன் உரிமையையும் நிலைநிறுத்த வேண்டும் எனவும் மாநிலத்தை ஆளும் திமுக அரசை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வலியுறுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் திரைப்பட நடிகையும்
பிக்பாஸ் சீசனில் பிரபலமானவருமான யாஷிகா ஆனந்தின் காரின் விபத்துக்கு உள்ளானது. மாமல்லபுரம் அருகே உள்ள சூளேரிக்காடு பகுதி கடற்கரை சாலையில் அவர் காரை ஓட்டி வந்தபோது விபத்து ஏற்பட்டது. காரில் அவருடன் பயணித்த அமெரிக்க தோழி வள்ளிச்செட்டி பவானி வயது 28 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் பயணித்த 2 ஆண் நண்பர்களும் காயமுற்றனர். படுகாயமடைந்த யாஷிகா ஆனந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவரது நண்பர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காரை ஓட்டிச் சென்ற காரணத்திற்காகவும் விபத்தை ஏற்படுத்தியதற்காகவும் அவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலக செய்திகள். ஆஸ்திரேலியாவில் கொரோனாவின் முதலாவது அலை முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் தற்போது கொரோனா வைரஸின் 2வது அலையால் ஆஸ்திரேலியா திணறி வருகிறது. தற்போது நாளுக்கு நாள் அங்கு கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. விக்டோரியா, குயின்ஸ்லாந்து மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் ஆகிய மாகாணங்களில் கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமாகி இருக்கிறது. அங்கிருந்து நாட்டின் பிற பகுதிகளுக்கும் அது வேகமாய் பரவி வருகிறது. நாள்தோறும் பாதிப்பு உச்சத்தை தொட்டு வருகிறது. இதன் காரணமாக அங்கு முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. இந்த முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகளை எதிர்த்து ஆஸ்திரேலியர்கள் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் குதித்துள்ளனர். போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் மோதல்களும் நிகழ்ந்தன. போராட்டக்காரர்களை விரட்டி அடித்த காவல்துறை இது தொடர்பாக 100 மேற்பட்டோரை கைது செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விளையாட்டு செய்திகள். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் தற்போது ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பெண்களுக்கான நீச்சல் போட்டியில் கனடா அணி வெள்ளி பதக்கத்தை வென்று அந்நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது. முதலாவதாக தங்க பதக்கத்தை ஆஸ்திரேலிய அணி 3:29:69 கடந்து உலக சாதனையை படைத்துள்ளது. அமெரிக்க அணி 3வது இடத்தை பிடித்து வெண்கல பதக்கத்தை கைப்பற்றியது. விளையாட்டு செய்திகள். டோக்கியோவில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியின் பேட்மிண்டன் பெண்கள் ஒற்றையர் லீக் சுற்றில் பிவி சிந்து இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த சினியா போலிகார்போவாவுடன் மோதினார். இப்போட்டியில் 21-7, 21-10 என்கிற நேர் செட் கணக்கில் இஸ்ரேலின் போலிகார்போவாவை சிந்து வீழ்த்தினார். இப்போட்டியில் பிவி சிந்து முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளார். விளையாட்டு செய்திகள். ஹங்கேரி நாட்டின் ஃபுடா ஃபெஸ்டில் இன்று உலக மல்யுத்த சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. 73 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் பிரியா மாலிக் பெலோரஸ் நாட்டு வீராங்கனையோடு மோதினார். இப்போட்டியில் 5-0 என்ற கணக்கில் பிரியா மாலிக் வெற்றி பெற்று தங்க பதக்கத்தை வென்று அசத்தியுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம். Like and subscribe to Abler HD Canada and press the bell icon to get new video updates.